நான் இன்னைக்கு ஒரு சோம்பேறி சிறுத்தையோட கதையை சொல்ல போறேன். ஒரு காட்டுல ஒரு சிறுத்தை வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒண்ணா நம்பர் சோம்பேறி. அது யோசிச்சது ஒரு நாள் பூரா இறைக்கு பின்னாடி ஓடி கடைசியில இறை கிடைக்காம கஷ்டப்படுறதுக்கு பதிலா மத்தவங்க மேல கவனத்தை வை. யார் ரொம்ப கஷ்டப்பட்டு இறை தேடி எடுத்துட்டு வராங்களோ அவங்க கிட்ட இருந்து திருடி சாப்பிடு. இந்த யோசனை வந்ததும் அது காட்டுல இருந்த விலங்குகள் கிட்ட மட்டும் இல்ல மரத்துல இருந்த பறவை கிட்டயும் அவங்களுடைய இறைய திருடி சாப்பிடுறோம். நாள் போக போக இதனால காட்டுல இருந்த எல்லாரும் வருத்தத்துல இருந்தாங்க. ஒரு நாள் எல்லாரும் அவங்களுடைய தலைவனான புலி கிட்ட போய் இத பத்தி சொன்னாங்க. புலி அந்த சிறுத்தைய அவனுடைய தர்பாருக்கு கூப்பிட்டுச்சு. தலைவரே, என்ன கூப்பிட்டீங்களா நீங்க? ஆமா, சில நாட்களா உன்னோட செயல்பாடே சரியில்லை. ஆனா அது ரொம்ப அதிகமானதுனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நரியே, என்ன, நீ ஏதாச்சும் சொல்லணுமா? தலைவரே, நான் ரொம்ப நேரம் இருந்து வேட்டையாடி எடுத்துட்டு வந்த அந்த இறைய இவன் எனக்கு தெரியாம சுலபமா எடுத்துட்டு போய் அதை சாப்பிட்டுறான். தலைவரே, நான் போய் சொல்றேன். கோ கோ, இல்ல மகாராஜா, போய் இவன்தான் சொல்றான். இந்த சிறுத்தை இருக்கே, நாங்க இருக்கிற மரத்திலேயே ஏறி எங்களுடைய இறையே திருடி சாப்பிடுது. ஆ, இவனால நாங்க பட்டினியா தூங்க வேண்டியது இருக்கு. இவங்க எல்லாம் இதுக்கு இப்படி எல்லாம் போய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. போய் சொல்றது இவங்க இல்ல, நீதான் போய் சொல்ற. இன்னைக்கு வரைக்கும் நீ வேட்டையாடுறத நான் பார்க்கவே இல்லையே. அப்படி இருந்தும் எப்படி வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? சொல்லு, இதுக்கு இப்படி பண்ண? நீ இப்படி பண்ணதுனால நான் இந்த காட்டை விட்டே உன்னை துரத்தி அடிக்கிறேன். இப்பவே இந்த காட்டை விட்டு ஓடிரு. இனிமே இந்த காட்டுல நீ இருந்த நீ வேட்டையாடுறதில்ல, நாங்க உன்னை வேட்டையாடிடுவோம். இங்கிருந்து போயிரு. அப்படி சொல்லி புலி சிறுத்தை கிட்ட அதோட பயங்கரமான நகத்தை காட்டுச்சு. அத பார்த்த சிறுத்தை பார்த்து போய் காட்டை விட்டே போயிடுச்சு. சிறுத்தை காட்டை விட்டு போறத பார்த்து எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர இறைய அவங்களே சாப்பிட முடியும். உள்ளுக்குள்ள இந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகள் மேலயும் வெறுப்ப காட்டி சிறுத்தை மெதுவா காட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது அங்க பார்த்துச்சு, அங்க ஒரு நாய் மேஜிக் பண்ணிட்டு இருந்துச்சு. குரங்க, உன் கையில இருக்கிற அந்த ஆப்பிளை நான் இப்பவே மாயமாக்க போறேன். தம் தம் தரக் அக்க பகா. இளையரசே, அந்த குரங்கோட ஆப்பிளை நீ கொடுத்துடு. அந்த பாரு, உன்னோட கையில தான் இருக்கு. தம் தம் தரக் அக்க பகா. ஐடி, இது ஏன் வந்துச்சு? நான் கஷ்டப்படாம நான் பழி வாங்கலாம். கொஞ்ச நாள் மேஜிக் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சிறுத்தை அதோட காட்டை நோக்கி போச்சு. அது அதோட காட்டுக்குள்ள வந்ததும் அதோட முதல் பார்வை இறைய சாப்பிட்டுகிட்டு இருந்த நரி மேல விழுந்துச்சு. நீதானே என்ன தலைவர் கிட்ட போட்டு கொடுத்தது? நான் இப்போ உன்னோட வேட்டைய சாப்பிட போறேன். பார்க்கலாம் நீ அதை எப்படி சாப்பிடுறன்னு. தம் தம் தடக் ஆம் பட்டா. அட, என்கிட்ட இருந்து என்னோட வேட்டைங்க போச்சு. தம் தம் தடக் ஆம் பட்டா. அட, என் கையில இருந்த கரியோட துண்டு எங்க போச்சு? கோ கோ. தம் தம் தடக் ஆம் பயப்படுறாங்க. நான் உண்மையிலே பேய் மாதிரி நினைச்சா இவங்க எல்லாருமே பயந்து எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் தான் பசிச்ச பேய். நான் இப்போ ஒன்னொன்னாவே காட்டுல இருக்கிற எல்லாரையும் சாப்பிட போறேன்.
எல்லாருமே சேர்ந்து தினமும் சாயந்திரம் சூரியன் மறைஞ்ச பிறகு எனக்கு படையல் வைங்க. என்ன சொல்ற நீ? படையலா? எங்களுக்கு புரியல. படையலுனா தெரியாதா? எனக்கு சாப்பிடறதுக்கு நல்ல உணவு எடுத்துட்டு வந்த இந்த மரத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்க ஓடி போங்க. இல்லனா இந்த காட்டுல இருக்கிற விலங்குகளை நான் ஒண்ணொன்னாவே தேவைப்பட்ட போங்க. இன்னைக்கு சூரியன் மறையும் போது படையல் வைக்கணும். அப்புறம் அன்னையில இருந்து சிறுத்தைக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. காட்டுல இருந்த சின்ன சின்ன விலங்குகள் மட்டும் இல்லாம அங்கிருந்த பெரிய பெரிய விலங்குகளும் அந்த பேயை கண்டு பயப்பட ஆரம்பிச்சது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த இறைய அந்த மரத்துக்கு கீழே வச்சிருவாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மெதுவா சிறுத்தை மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த உணவை ஜாலியா எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம மறைஞ்சி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடும். அதுக்கப்புறம் விடிஞ்சதும் மெதுவா எங்கேயாவது போயிடும். இப்படியே கொஞ்ச நாள் நகர்ந்துச்சு. அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர இறைய அந்த மரத்துக்கு கீழே வச்சு வச்சு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க தலைவன் புலிக்கிட்ட போய் சொன்னாங்க. தலைவரே, அந்த சிறுத்தை புலிக்கிட்ட இருந்து நமக்கு எல்லாம் விடுதலை கிடைச்சிச்சு. ஆனா இப்போ அதே மாதிரி ஒரு பேய் வந்து எங்களை எல்லாம் மிரட்டிக்கிட்டே இருக்கு. ஆமா மகாராஜா, அதுவும் நாங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர இறைய எங்க கிட்ட இருந்து எடுத்து அது மட்டும் சாப்பிட்டுது. ஆமா, எப்பயாச்சும் எங்களை எல்லாம் காப்பாத்துங்க. சரி, இன்னைக்கு ராத்திரி அந்த பேய் நீங்க எல்லாம் வச்ச அந்த படையலை எடுத்துக்கிட்டு அந்த மரத்து மேல போகுமோ, அப்போ நாம எல்லாம் சேர்ந்து மரத்தோடவே அதை எரிச்சிடலாம். அதுக்கப்புறம் இரவு இறைய வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் தூரத்துல இருந்து பார்த்தாங்க, அவங்க சாப்பாடு எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அவங்க எல்லாரும் புலி கூட சேர்ந்து அந்த மரத்துக்கு தீய வச்சாங்க. மரம் கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிச்சது. நல்லா சாப்பாடு சாப்பிட்டு மரத்துல தூங்கிட்டு இருக்க பயந்துருச்சு. அதுக்கப்புறம் அது தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க மரத்துல இருந்து கீழே குதிச்சதுமே புலியையும் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டான். அதுக்கப்புறம் புலி அதோட பயங்கரமான அதுக்கப்புறம் புலி அவனை அடிக்க போகும்போது சிறுத்தை அதோட காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சது, மன்னிப்பு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லா கதையையும் சொல்லுச்சு. புலி அவனை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டுச்சு. எத்தனை நாள் இவங்களுடைய இறைய சாப்பிட்டுருப்ப, அதுக்கு பதிலா இவங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டு மடங்கு சாப்பாட்டை நீயே வேட்டையாடி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஜாகிரதையா இரு, நீ சோம்பேறித்தனப்பட்டனா? இல்ல இல்ல தலைவரே, இனிமே நான் சோம்பேறியா இருக்கவே மாட்டேன். நான் இப்போ தெரிஞ்சிட்டேன். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைச்சதுன்னா, யாருமே சோம்பேறியா இருந்துகிட்டு மத்தவங்க கிட்ட இருந்து சாப்பாட்ட பிடுங்கி சாப்பிடவே கூடாது. யாரெல்லாம் சோம்பேறியா இருக்காங்களோ அவங்க சில நேரத்துல அவங்களோட உயிரையும் இழக்க நேரிடும்.